हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? இந்த லாக் டவுன் பீரியட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப டஃப்பா இருக்கும் தெரியும். நமக்கு ఫిజికலி, మెంటலி, ఫైనాన్షియலி எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப டஃப்பான ஒரு பீரியட் தான் இது. பட் நம்ம இத வந்து எப்படியாவது மேலே வந்துட்டோம் அப்படினா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு ஒரு ஹோம் மேக்கருக்குமே ஒரு ஒரு விமனுக்குமே வந்து இந்த டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான டைமாக இருக்கும். ஹோம் மேக்கராக இருந்தால் டபுள் ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒர்க்கிங் லேடியாக இருந்தால் ஆஃபீஸும் பார்க்கணும், வீடும் பார்க்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு பீரியட். அண்ட் குழந்தைங்க இருக்கிறப்போ சொல்லவே வேண்டாம், அட்டகாசமாக இருக்கும் வீடு. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஒரு மெயில் எனக்கு வந்தது. உங்களுக்கு தெரியும், எனக்கு நிறைய மெயில்ஸ் வரும். நிறைய சிஸ்டர் வந்து எங்களோட சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ரொம்ப ரொம்ப பர்சனலான விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் நான் அதை பற்றி வெளியில் சொன்னதும் கிடையாது. அண்ட் மோஸ்ட்லி அதை பற்றி நான் பேசவும் மாட்டேன். பட் இந்த மெயில் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு டச்சிங்காக இருந்தது. இது கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தினால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ரிவ்யூஸ்க்காகவோ, இல்லை வந்து வியூஸ்க்காகவோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு நம்ம சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக பண்ண வீடியோ கிடையாது. இது ரொம்ப வந்து நான் யோசித்து பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு நினச்சி பண்ண வீடியோ தான் இது. ஸோ எனக்கு ரீசெண்டாக ஒரு மெயில் வந்து, அந்த மெயிலில் வந்து இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் என் கூட ரொம்ப க்ளோஸாக இல்லை, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இன்னும் குழந்தையும் இல்லை, ஸோ எனக்கு வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் இல்லை, நான் வந்து சூசைட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன், எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்தது. அதை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. லைஃப்பில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இழந்திருப்பாங்க, நிறைய க்ளோஸான ரிலேஷன் இறந்துருப்பாங்க, இல்லைனா வந்து அவங்க வந்து அவங்க லைஃப்லேயே நிறைய வந்து சேடான மூமெண்ட்ஸ் இருக்கும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் அவங்க வந்து லைஃப் லீட் பண்ணுவாங்க. இது இப்படியாவது மேலே வந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இப்போ என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்களோ நான் நினச்சேன். பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து மேலே வந்தாங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்து இன்ஸ்பைர் ஆகி எனக்கு வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து போராடி மேலே தான் வரணும், தவிர கீழே போகக்கூடாதுன்ற எண்ணம் எப்பவுமே இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வந்து எதுவுமே தெரியாது. வெளியில் ஒரு கிலோ வெங்காயம் எவ்வளோன்னு கூட எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. அந்த மாதிரி அவரே எல்லாமே செஞ்சுட்டு இருந்தார். சடனாக அப்பா டெத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மாவோட ஸ்டேட் எப்படி இருக்கும், மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப பயந்தேன். அவங்க எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் ரொம்ப மெச்சூர்டாக எனக்காகவும் என் சிஸ்டருக்காகவும் அவங்க ஒரு பயங்கர ஒரு இது எடுத்து, ஸ்டெப் எடுத்து ரொம்ப போல்டாக இப்போ வந்து அவங்களே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்க்குறப்ப ரொம்ப நம்மளுக்கு பெருமையாக இருக்கும். இவ்வளோ பெரிய கஷ்டம் வாழ்க்கையில் வந்தாலும் அதை தாண்டி வந்து நம்ம பசங்களுக்காக வந்து நம்ம மேலே வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிற ஒரு ஒரு அம்மாவுக்கும் இந்த வீடியோ வந்து டெடிகேட் நான் பண்ண விரும்புகிறேன். அண்ட் இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய இழப்புகள் சில பேர் வாழ்க்கையில் இருக்கும். அவங்க வந்து யாராவது க்ளோஸான ரிலேஷன் இழந்திருப்பாங்க, இல்லைனா வந்து அவங்க லைஃப்பில் நிறைய சொத்துக்கள் இழந்திருப்பாங்க, நிறைய சொந்தங்கள் இழந்திருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வந்து மென்டல் ப்ரெஷர் இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளை விரும்புகிற ஜீவன் ஏதாவது ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யும். யாருமே நம்ம வந்து ஃபுல்லாகவே 100% வெறுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், நம்ம யாராவது ஒருத்தர் நம்ம மேலே வந்து உண்மையான அன்புன்றது கண்டிப்பாக இருக்கும். நம்ம யாரோ ஒருத்தருக்காக நம்ம உயிரை வந்து விடுறது பதிலாக நம்மளை நேசிக்கிற ஒரு பர்சனுக்காக சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுறதுன்றது எப்படி இருக்குது? அண்ட் நம்மளை பிடிக்கல, நம்மளை வந்து மேலே ஈடுபாடு இல்லாத ஒரு மனுஷனாக நம்ம உயிரை விடுறதுன்றது எப்படி இருக்குது? அது எதோ இதில் முட்டாள்தனமான ஒரு முடிவு சொல்லுங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாழ்க்கையே வந்து கிடைக்காதா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கிடைக்காதான்னு சொல்லிட்டு போராடுற எத்தனையோ நோயாளிகள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து லைஃப் அவ்வளோ ப்ரெஷர்ஸாக இருக்கிறப்போ நம்ம கடவுள் நாங்கள் நல்லா கொடுத்துருக்கோம், நல்லா ஆரோக்கியம் கொடுத்துருக்காரு, நல்லா வந்து உடல் அமைப்புகள் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிறச்சு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த தாட்டே வந்து வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். அது என்ன வேணால் கஷ்டப்படட்டும், அந்த போராடி எப்படியாவது மேலே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே இருப்போம். ஸோ இது எல்லா பெண்களுக்குமே இது இருக்கிற ஒரு விஷயந்தான். நம்ம லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸ்கூல் படிக்கிறப்போ, காலேஜ் படிக்கிறப்போ, வேலைக்கு போகிறப்போ, கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ எல்லாருமே இதே மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சா யாராலுமே இந்த பூமியில் உயிரே வாழ முடியாதே. சூசைட் மட்டும்தான் ஒரு சொல்யூஷன். சொல்யூஷனுக்காக தேடுறது எப்படி இருக்குது, இல்லை சூசைடாக சொல்யூஷன் எடுத்துக்கிறது எப்படி இருக்குது? அண்ட் இந்த வீடியோ வந்து எனக்கு மெயில் பண்ண சிஸ்டருக்காக தான் நான் இது ஃபுல்லாக வந்து நான் இவ்வளோ க்ளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைஃப்பில் எத்தனையோ ப்ராப்ளம் வரும் போகும், ஆனால் வந்து லைஃப்ன்றது ஒரே வாட்டி தான் வரும். ஸோ அந்த ப்ராப்ளமுக்காக நம்ம லைஃப்பை வந்து முடிச்சுக்கிறதுன்றது வந்து ஒரு முட்டாள்தனமான முடிவு. நான் அது ஸ்ட்ராங்காக இங்கே வைக்கிறேன். யாருமே அந்த முடிவு எடுக்காதீங்க. டெம்பரவரியாக வர ப்ராப்ளம்ஸ்க்காக பர்மனெண்ட்டாக கொடுக்குற லைஃப் அப்படின்றது வந்து நம்ம ஒரு 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 50 வருஷமும் ஒரு 60 வருஷமும் பர்மனெண்ட்டாக நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது. அதை வந்து நீங்கள் இழந்துடாதீங்க. ஏன்னா பிரச்சனை வந்து ஒன்று மாதிரி ஒன்று நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும், லைஃப் வந்து வராது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே வந்து ஒரு விஷயம் வந்து டிபெண்டாக இருக்கும். அதாவது இவங்க இருந்தால் தான் நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும்,
இந்த விஷயம் இருந்தால் தான் என் லைஃப் ஹாப்பியாக இருக்கும், வீடு கட்டினா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும், என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும், என்னோடய இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். பொருள் மேலேயே இல்லை மற்ற மனுஷங்க மேலேயே வச்சுருக்கிற அந்த பாசமும் அந்த எதிர்பார்ப்பும் நீங்கள் நம்ம மேலே வைக்க மாட்டேன்றீங்க, உங்கள் மேலே நீங்களே வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மிஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு, அது வந்து ஒரு காமிக் சீரீஸ் மாதிரி வருவாங்க அந்த கேரக்டர்லேருந்து. அந்த நீங்கள் அது அந்த காமெடி ஷோவை பாருங்களேன், அவர் வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸும் கூட்டு சேர்த்துக்க மாட்டார், யாருக்கூடயும் பார்ட்டி பண்ண மாட்டார், நிறைய பேரோட வந்து ரொம்ப வந்து பேசவே மாட்டார், பட் அவர் தனியாகவே தன்னோட கம்பெனியை என்ஜாய் பண்ணுவார். ஸோ நம்ம நம்மளை விட நம்மளை ஹாப்பியாக யாரும் வச்சுக்க முடியாது, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க வெளியிலேருந்து வந்துனா நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாகவே இருக்க முடியாது. உங்களோட சந்தோஷம், உங்களோட மனசு அண்ட் எல்லாமே வந்து உங்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் உங்களை எப்படி லவ் பண்ணுறீங்க, உங்களை எப்படி வந்து நீங்கள் கேர் எடுத்துக்கிறீங்க அது முதல்ல பாருங்கள். எப்போவுமே நம்ம வந்து அவங்க வந்து நம்மளை கேர் எடுத்துக்கணும், அவங்க வந்து என்னை பார்த்துக்கணும், அவங்க வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதுக்கு தான் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, எப்போவுமே சொந்த காலை நிற்கிறதுன்றது வந்து அது மட்டும் கிடையாது. நம்ம எதுவுமே யார்கிட்டையும் எதிர்பார்க்காம எமோஷனலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிற விஷயம் தான் இது. ஸோ எப்போவுமே நீங்கள் நிறைய வந்து மற்றவங்க மேலே டிபெண்டாக இருக்கீங்க, மற்றவங்க மேலே ரொம்ப பொசிசிவாக இருக்கிறதோ, ரொம்ப வந்து நம்ம என்ன சொல்கிறது இவங்க இருந்தால் தான் எனக்குன்ற மாதிரி என்றைக்கு நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு வரீங்களோ அப்போவே நீங்கள் கண்டிப்பாக நிறைய பிரச்சனை சொல்லி வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து யாரு மேலேயும் பொசிசிவாவோ ரொம்ப டூ மச் ஆஃப் அஃபெக்ஷனாகவோ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மன என்ன சொல்கிறது ஹார்ட் பிரேக்கிங் சொல்லுவாங்க, கண்டிப்பாக அந்த நம்மளுக்கு வரதான் செய்யும். ஸோ யார் மேலும் ரொம்ப 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 டூ மச்சாக அஃபெக்ஷன் வைக்க வேண்டாம். ஸோ எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைப்போம், நம்மளும் நல்லா இருக்குன்னு நினைப்போம். ஸோ முதல்ல வந்து உங்கள் மேலே நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கோங்க. டைமுக்கு சாப்பிட்றது, உங்களை உங்கள் எப்படி இங்கே பார்த்துக்கிறதுக்கு, நம்ம கல்யாணத்துக்கு கூட வந்து நம்ம ரொம்ப அழகாக நம்ம பார்த்துருப்போம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய லேடிஸ் வந்து அவங்க மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் எப்போவுமே வந்து உங்கள் மேலே நீங்கள் எப்போ வரும் கேர் எடுத்து நீங்கள் உங்களை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே யாருமே டிபெண்ட்டாக இருக்க வேண்டாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயம். அந்த அதில் வந்து ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம டூ மச்சாக வந்து பொசிசிவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய வந்து இழப்புகள் வரதான் செய்யுது, நிறைய சண்டை நிறைய சச்சரவு வருது. ஸோ விடுங்க, ஃப்ரீயாக அந்த ஸ்பைஸ் அந்த ஸ்பேஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப இறுக்கி பிடிச்ச எதுவாக இருந்தாலும் வந்து அந்த உறவுன்றது வந்து இறந்தப்படும் சொல்லுவாங்க. ரொம்ப இறுக்கி பிடிக்க வேண்டாம், ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அது அதை பிளேஸில் அதை வந்துடும், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நார்மலாகிடும். ஸோ இது வந்து ஜெய்சன் யாரோ யாருமே தப்பாக எடுத்துக்க வேண்டாம், இது வந்து மனசில் இருக்கிற விஷயம். சில பேருக்கு வந்து கண்டிப்பாக இது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு டிப்ரெஷன் இப்போ இருக்குது, அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து லாக்டவுன் பீரியடில் நிறைய டிப்ரெஷன் ஆகுறாங்க. அண்டு நம்மளோட ஹோம் மேக்கர்ஸும் சரியாக அவங்க பாவம், அவங்களுக்கு டைமே இருக்கிறது இல்லை அவங்க மேலே கேர் எடுக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் 24 hours ஒரு 1 hour உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பிடிச்ச விஷயங்கள் பண்ணுங்கள், பிடிச்ச மனுஷங்களோட பேசுங்க, அண்ட் ரொம்ப நம்பக்கக்கூடிய பர்சன் கிட்ட உங்களோட பர்சனல் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் அவங்ககிட்ட நல்ல அட்வைஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருங்க, எதுக்குமே வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆக வேண்டாம், எதுவுமே வந்து ரொம்ப உங்கள் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. ஜஸ்ட் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அது அந்த பிளேஸ் அதில் கண்டிப்பாக ஒரு டைமில் வந்து இறங்கும், எல்லாத்துக்கும் ஒரு டைம்னு ஒன்று இருக்குது, அந்த டைம் வந்து ஆட்டோமேட்டிக் எல்லாமே தானே சரியாயிடும். ஸோ ரொம்ப டிப்ரெஷன் ஆக வேண்டாம், ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி உங்களை நீங்களே வந்து டிப்ரெஷன் எடுத்துகிட்டு வராதிங்க, ஃப்ரீயாக விடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் நம்மளுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாரும் எல்லாம் வரமாட்டாங்க. அண்ட் என்னை பொறுத்தவரையிலுமே ஒரு ஒரு ஹோம் மேக்கரும் ஒரு ஒரு விமனுமே வந்து ரொம்ப சூப்பர் பவராக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பெண்கள் வந்து நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு டிப்ரெஷன் ஆகியோ இல்லை அவங்க நிறைய நம்ம நிறைய பேருக்கு வர விஷயமே அதில் டிப்ரெஷன் வந்துடும், ஆன்சைட்டி வந்துடும். ஸோ அதனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருங்க, அவங்களை முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் மற்றவங்களும் ரொம்ப டிபெண்ட்டாக இருக்க வேண்டாம், அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு மோட்டிவேஷனாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக இது யாராவது ஒருத்தர் லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் மீண்டும் சந்திக்கிறேன், பை பை.